முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரியிடம் தகவல்களை கேட்கலாம். மகேஸ்வரி, இந்த வழக்கில் நடைபெற்ற வாதங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ததாகவும் மேலும் அந்தரக புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டியதாகவும் முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு எதிராக நடிகை சாந்தினி புகார் ஒன்றை அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் தான் அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட மணிகண்டனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீனும் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தனக்கு எதிராக வழக்கை ரத்து செய்ய கோரியும் வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கைகளை முன்னிறுத்தி மணிகண்டன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில் அவர் கூறுவது என்னவென்றால், முதல் தகவல் அறிக்கை தெளிவாக இல்லை எனவும் தனக்கு எதிராக குறிப்பிட்டு குற்றச்சாட்டுகள் எதுவும் கூறப்படவில்லை எனவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளன என்பதை தெரிந்து கொண்டு சம்மதத்துடன் தான் உறவு கொண்டதாலும் இது பாலியல் ஆகாது எனவும் கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்யவில்லை எனவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் குறிப்பிடுகிறார். மேலும் நடிகையினுடைய எந்த புகைப்படமும் வெளியிடப்படவில்லை எனவும் தனக்கு எதிரான புகாரில் கூறப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் முழுவதும் பொய் எனவும் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் தெரிவிக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த மனுவானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசரான நிர்மல் குமார் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது தன்னிடம் பணம் பறிக்க முயன்ற போது அதற்கு இணங்காத காரணத்தினால் தான் நடிகை தனக்கு எதிராக பொய் புகார் அளித்துள்ளதாகவும் முன்னாள் அமைச்சரான தனது பெயருக்கு களங்கம் கற்பிக்க அளிக்கப்பட்ட புகாரில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என மணிகண்டன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் வாதம் ஒன்றை முன்வைத்தார். மேலும் வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்த நீதியரசர் மனுவுக்கு பதிலளி படி அடையாறு அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளருக்கும் மற்றும் நடிகை சாந்தினிக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையும் ஆகஸ்ட் 25 தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். ராஜலட்சுமி, மகேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி.